விவோ என்ற சீன நிறுவனத்தை இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மொபைல் ஃபோன் வியாபாரிகள் விற்காமல் புறக்கணிப்பதற்கும் அந்த விவோ கம்பெனியின் போர்டுகளை கடைகளிலிருந்து உடைத்து எறிவதற்குமான காரணம் என்னென்னா, ஆக்சுவலி விவோங்கிற இந்த சீன நிறுவனம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வரப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வியாபாரிகளுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த எங்கள் சங்கைகளின் ஏமாளிகளான வியாபாரிகளுக்கு 10% to 15% வந்துட்டு லாபம் தருவதாகவும், ஒவ்வொரு கடையிலையும் வெளியே அவங்களுடைய கடை பெயரை எடுத்துட்டு விவோங்கிற பெயரை வச்சு விளம்பரம் தருவதற்கு வந்து பெரிய வாடகை தருவதாகவும் ஏமாற்றி எங்கள் சங்கத்தை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்கள் கடைகளையும் விவோங்கிற பிராண்டை வந்து அந்த சீன நிறுவனம் வளர்த்துக்குது. இந்த வளர்த்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஐபிஎல்ல 3000 கோடி ரூபாயும் விவோ ஐபிஎல்னு ஒரு 3000 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட இந்த நிறுவனம், 1000 கோடி ரூபாயில் தமிழ்நாட்டின்க்கு ஒவ்வாத ஒரு நிகழ்ச்சியான பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு செலவு செய்ய துணிந்த இந்த நிறுவனத்திற்கு எங்களுடைய 3 வருடத்துக்கு முன்னாடி எங்களை சந்திக்கிறப்ப வந்து இந்த பணத்தை செலவு செய்வதற்கான எந்தவித வளர்ச்சியும் அவங்ககிட்ட கிடையாது, எந்த தகுதியும் அந்த சீன நிறுவனத்துக்கு கிடையாது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வியாபாரிகளை நன்றாக ஏமாற்றி அவர்கிட்ட வந்து ஒரு மிக அதிகமான விலைக்கு, ஒரு தரம் குறைந்த ஒரு பொருளுக்கு ஒரு மிக அதிகமான விலைக்கு இந்த வியாபாரிகளுக்கு லாபம் தருவதாக ஏமாற்றி விற்றதோடு மட்டுமல்லாமல், பொதுமக்களையும் இந்த மாதிரி விளம்பரங்கள் கொடுத்து நம்ப வைத்து இந்த நிறுவனம் வியாபாரிகளுக்கு தகுந்த லாபத்தையும் கொடுக்கவில்லை, பொதுமக்களுக்கு தரமான பொருட்களையும் கொடுக்கவில்லை. இதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் உள்ள வியாபாரிகள் விவோ பிராண்டை புறக்கணிப்பதோடு மட்டும் அல்லாமல், விவோவிற்கான அவர்கள் கடை முன்னாடி வைத்திருந்த, நீங்கள் நிகழ்ச்சியில் பார்த்திருப்பீர்கள், கடை முன்னாடி வச்சிருந்த அத்தனை போடியும் உடைச்செறிஞ்சிருக்கும். இதுக்கு காரணம் விவோ தமிழர்களின் நலனுக்கும் தமிழக வியாபாரிகளின் லாபத்திற்கும் எதிரான நிறுவனம் என்பதாலே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் 1 வருடத்திற்கு ஐபிஎல்க்கு செலவு செய்ய துணிந்த இந்த நிறுவனம், தமிழகத்தை சேர்ந்த அவர்களை வளர்த்துட்டு இந்த விவோங்கிற நிறுவனத்தை வளர்த்த எங்களுக்கோ ஒரு 100 ரூபாயோ ஒரு 200 ரூபாயோ கூட யோசிக்கிறதுக்கு காரணம் இந்த சீன நிறுவனங்கள் தமிழகத்தையும் இந்தியாவையும் ஆட்டி படைத்து நம்ம இந்தியர்கள் அனைவரும் இழிச்சவர்கள் என்று நினைத்து இந்தியாவை ஏமாத்துறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ வந்து விவோவை புறக்கணிச்சு தமிழர்கள் வந்து இந்த சீன நிறுவனங்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நான் வழக்கறிஞர் ஆர்.பி. சோமசுந்தரம், தலைவர், தமிழ்நாடு மொபைல் போன் வியாபாரிகள் மற்றும் விநியோகஸ்தர் சங்க பேரமைப்பின் தலைவர்.